வணக்கம். ஜேஜே கிச்சனில் சுவையான நாட்டுக்கோழி துவரம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும். ஜேஜே கிச்சனில் சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் துளி எண்ணெய் கூட சேர்க்காமல் போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை இன்ச் அளவும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 15 பூடும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்படி தண்ணி சேர்க்காமல் கொரை கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவும் கடுகு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்ல பச்சை வாசனை போக வதக்கி கொடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்தே அரைச்சிக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதில் பாதி அளவு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா வதங்கிய பிறகும் தேவையான அளவு சிக்கன் சேர்த்துக்கோங்க. மீதி கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவும் தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சுக்கோங்க. ஒரு தேங்காயம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதற்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்தும் நல்லா கொரை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு அடி அடித்து எடுத்தாலே போதும். இந்த பதத்தில் எடுத்தாதான் இந்த துவரம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்த பிறகும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த துவரம் செய்யும் போதும் போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்படி நல்லா வெந்த பிறகும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த துவரனை நல்லா தண்ணி வத்த வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிடம் வேக வைத்து எடுத்தாலே போதும். கடைசியாக இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த துவரம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கக்கூடியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்காய் தேங்காய் எண்ணெய் மணத்துடன் இது ரொம்ப ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட வேறு எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும். ரொம்ப ரொம்ப சுவையான இந்த நாட்டுக்கோழி துவரம் ரெசிபியை இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ல ஆன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று தக்கலாம்.